தலைப்புச் செய்திகள். நடப்பாண்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தக்கோரி பிரதமர் நரேந்திர மோடியுடன் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தலைமையிலான அனைத்துக் கட்சிக் குழு சந்திப்பு. நாட்டிலேயே முதலாவதாக கர்நாடகாவில் புதிய தேசிய கல்விக் கொள்கை இன்று முதல் அமல். தொடக்க நிகழ்ச்சியில் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உள்ளிட்டோர் பங்கேற்பு. தமிழகத்தில் இன்று முதல் திரையரங்குகள், சுற்றுலா தலங்கள் செயல்பட அனுமதி. கடைகள் இரவு 10 மணி வரை செயல்படும். தமிழக சட்டப்பேரவையில் 10 முறை உறுப்பினராக பொறுப்பேற்று சிறப்பாக பணியாற்றி வரும் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாராட்டி தீர்மானம் நிறைவேற்றம். அரசு மருத்துவமனைகளில் 24 மணி நேரமும் தடுப்பூசி போடும் திட்டம் தொடக்கம். இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழகத்தில் தொடங்கி வைத்தார் அமைச்சர் மா சுப்பிரமணியன். காபூல் விமான நிலையம் அருகே அமெரிக்க கூட்டுப்படையினருடன் மோதல், ஒருவர் உயிரிழப்பு.